சென்னை விருகம்பாக்கம் ராஜமன்னார் சாலையில் மழைநீர் தேங்காத வகையில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்து வருகிறார். நமது செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறார். குணா, வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை விருகம்பாக்கத்துக்குட்பட்ட ராஜமன்னார் சாலை பகுதியில் வழக்கமாக மழை பெய்யும் பொழுது தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும். இதன் காரணமாக இந்த பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்னதாக மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய அந்த பணியினை மாநகராட்சி பணியாளர்கள் துவங்கியிருந்தனர். அந்த பணிகளானது முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த பகுதிகளில் மழைநீரானது தேங்காமல் இருக்கின்றன. அதே போல இந்த பகுதியில் 29 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மழைநீர் வடிகால்வாய் அமைக்கக்கூடிய அந்த பணியானது நடைபெற்றிருக்கின்றன. அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அவரோடு மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, அதே போல விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு தேங்கியிருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது, உடனடியாக வெளியேற்றுவதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது போன்ற விவரங்களை தொடர்ந்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து, அதே போல வெளியேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டு தற்பொழுது இந்த பகுதிகளில் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். Thank you.